வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ண ஆசியுடன், குருசக்தி மையம். மனிதனாக பிறந்த அனைவரும் பரமாத்மா ஸ்வரூபம். இந்த பரமதான மாமணியர் வணங்கி திருமூலர் நாலு வரி அகத்தியர் திருவள்ளுவர் 2 அடி. இதில் அவ்வை குரல், அதில் அவ்வையார் அவர்கள் எளிய முறையில் அவ்வை குரல் அதில் எளிய முறையில் 2 லைனில் சூப்பராக மக்கள் புரிந்துபடி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஆதிநாத வாசி யோகம். இப்போ நீ உட்காடுறீங்க, டெய்லி 100 மூச்சு விடுறவங்க எல்லாருமே வாசியம் செய்து முடிச்சாலும் மூக்கில் காற்று நிற்கும், 10-20 தான் வெளியே வரும். அந்த வாசியை பயன்படுத்தினா 2-3 நிமிஷம் காற்று வர பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ நம்ம ஆதிநாத வாசியை பயிற்சி செய்கிற அனைவருக்கும் உங்கள் நீ இனிமேல் 10% தான் மூக்கில் காற்று வெளியே வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுங்க. செய்ய செய்ய லாஸ் ஆகாது, ஒன்று. ரெண்டாவது, யார் இப்போ அந்த பயிற்சி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், பயிற்சி செட் பண்ணிக்கிறாங்க, அன்னையிலேருந்து செல்ஸ் ஆகாது. மூணாவது, நீங்கள் உடம்பை மண்ணில் போட்டு புதைத்தாலும் சமாதியானதுக்கப்புறம் நீங்கள் தேகம் அழுகாமல் இருக்கும். இதுதான் யோக சித்தர் அப்படிங்கிற பட்டம். இப்படி இருந்தவர் ராகவேந்திரர், ராமானுஜர், அடுத்து ஸ்ரீடி சாய்பாபா, அதே மாதிரி வள்ளிமலையில் நிறைய பேர் சமாதியாயிருக்காங்க ஆச்சுங்களா. இப்போது தேகம் அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாம் சொல்லக்கூடியதுக்கு விளக்கம் கொடுத்தவர் நம்மளோட அவையாரர்கள். அவங்க சொல்கிறாங்க 233வது பாட்டில், நாபியின் நகத்தே நலனுற நோக்கில் சாவதில்லை உடம்பு அப்படிங்கிறார். அப்போ நாபியின் நகத்தை நலமுற நோக்கில் சாவதில்லை உடம்பு. ஆதிநாத வாசிய பயிற்சியாக நாபியை பார்த்து நீங்கள் ஒரே சிந்தனை இல்லாமல் இருந்தால் உடம்பு சாகாது, அவங்க தேகம் அழியான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பயிற்சியை நம்ம சொல்லித்தான கரு குருசக்தி மையம், 790-463-80-79 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.